ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையும் சத்தும். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கிறிஸ்பியான பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மூணு பெரிய சைஸ் பாவக்காவை எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்தளவு தின்னில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டேபிள் ஸ்பூன், கடலை மாவு, அரிசி மாவு, அடுத்தது மிளகாய் தூள், மஞ்சள் தூள். ஸோ இதுதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதை வச்சு சுவையான பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டோம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் போட்டாச்சு. இப்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிட்டோம். ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன். இப்போது 1 டீஸ்பூன் அளவு உப்பு இதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை ஆட் பண்ணிடலாம். இதை அப்படியே ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அரிசி மாவு, கடலை மாவு எல்லாமே வந்து நம்ம பாவக்காயில் நல்லா ஒட்டிடணும். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு பஜ்ஜி மாதிரி ஆகிடும், கிறிஸ்பு வராது. ஸோ எவ்வளோ தேவையோ அந்த மசாலாலாம் நல்ல பாவக்காயில் கோட்டை வர அளவுக்கு வச்ச போதும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 ஹவர் போல் விட்டுறலாம். பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை நம்ம இதில் எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பாவக்காவை சாப்பிட்ற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்ல மருந்து கூட. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி ப்ரௌன் ஆன வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். நம்ம 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம சாப்பாட்டில் பாவக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வருது. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது நீங்கள் வெளியே வச்சா கூட சீக்கிரமாக நமுத்து போகாது. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா செவந்துருச்சு. அப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க, இது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி ரசம், சாதம், பாவக்காய் ஃப்ரை இதை வச்சு தாங்க சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவை போடுறேன். தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். சுவையும் சத்தும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.